ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார் அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முப்பத்தி ஒரு வினாடிகள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் ஐம்பத்தி எட்டு வினாடிகள் இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் திவிதியை திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய ராகுகாலம் பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு ஆரம்பித்து ஐந்து மணி பதினோரு நிமிடத்தோடு முடிவடைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு ஆரம்பித்து பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு ஆரம்பித்து ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடத்திற்கு ஆரம்பித்து ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு ஆரம்பித்து எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மகரம் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை காண்போம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே இன்று நல்ல மாற்றங்கள் புதிய முயற்சிகள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஆகியவற்றை அடைவீர்கள் ஆன்மீகத்திலும் நல்ல ஈடுபாடு ஏற்பட்டு ஓங்கும் இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்று எல்லா காரியத்திலுமே கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் இந்த நாளில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு விரக்தியான மனநிலை தேவையற்ற குழப்பங்கள் அப்போது வந்து வந்து போகும் இருந்தபோதிலும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இறை அனுகிரகத்தாலே ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள் உல்லாச வாழ்க்கையும் உல்லாசமான வாழ்க்கை வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களும் இன்று ஏற்படும் குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள் உண்டு இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இன்று ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் மேன்மையும் நல்ல மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படும் வண்டி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான திட்டம் தீட்டுவீர்கள் இந்த நாளில் நீங்கள் அற்புதமான மாற்றங்களை பெற சித்தர்கள் வழிபாடு சிறப்படைக்கும் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே இன்று புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் சிறுதூர பயணங்கள் வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆகியவற்றை பெற்றிருப்பீர்கள் பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் உண்டு இந்த நாளில் நல்ல மாற்றங்களையும் உயர்வான நிலையையும் பெற அம்மன் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பளிக்கும் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே இன்று பொருளாதார மேன்மை குடும்பத்தில் ஒற்றுமை நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்த பொருளாதாரம் வருவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருப்பீர்கள் உங்களுடைய பேச்சில் ஒரு பலமும் நல்ல மாற்றமும் இருக்கும் இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு உங்களுக்கு துணை புரியும் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் நல்ல மாற்றங்கள் உண்டு இருந்தபோதிலும் கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எனவே பொறுமை நிதானம் இறை வழிபாடு ஆகியவற்றின் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த நாளில் சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே இன்று வெளியூர் பயணங்கள் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிமக்களால் தேவையற்ற குழப்பங்களும் பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தேவையற்ற விரயத்தை குறைப்பது இந்த நாளில் நன்மை அளிக்கும் இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை தரும் அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே இன்று நல்ல மாற்றங்களையும் உயர்வான நிலையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இறை அனுகிரகத்தினாலே இறை அனுபூதியடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த நாளில் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றியும் நல்ல மாற்றங்களும் சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்களும் உங்களுக்கு ஏற்படும் இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை தரும் அன்பார்ந்த மகரராசி நேயர்களே இன்று எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலே பொறுமை நிதானம் தேவை தேவையற்ற புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்று நீண்ட தூர பயணங்கள் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு தந்தை வழி உறவுகளால் மேன்மை ஆகியவற்றை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நாளில் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வெற்றி வாகை சூட வேண்டும் இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது அற்புத மாற்றத்தை தரும் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே இன்று பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது எந்த ஒரு காரியத்திலும் தடைகளையும் தாமதங்களையும் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் தவிர்த்து பொறுமையுடன் நடப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இன்று நீங்கள் எல்லை காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை ராசிபலன் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்